அம்பேத்கரின் 132வது பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். டெல்லி நாடாளுமன்றத்தில் உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி, மக்களவை சபாநாயகர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். அம்பேத்கரின் லட்சியத்தை பின்பற்றி அனைவரையும் உள்ளடக்கிய சமுதாயத்தை உருவாக்குவதில் நமது பங்கை செய்வோம் என்று ராம்நாத் கோவிந்த் தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு அம்பேத்கர் அழியாத பங்களிப்பை செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி, அவரது கனவுகளை நிறைவேற்றுவதற்கான உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தும் நாள் இது என்று குறிப்பிட்டுள்ளார். அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கும் அங்கு வைக்கப்பட்டிருந்த படத்திற்கும் முதலமைச்சர் மாலை அணிவித்தார். அப்போது விசிக தலைவர் தொல் திருமாவளவன், தமிழக அமைச்சர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து முதல்வர் தலைமையில் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சென்னை ஆற்காடு சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மரியாதை செலுத்தினார். சேலத்தில் தொங்கும் பூங்கா அருகே உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது அதிமுக தொண்டர்கள் ஏராளமானோர் அங்கு குவிந்து முழக்கங்களை எழுப்பினர். இந்திய அரசியலமைப்பின் தந்தையாகவும் சாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு போராடியவராகவும் போற்றப்படக்கூடிய அம்பேத்கர் தீவிர பெண்ணியவாதியாகவும் இருந்துள்ளார். அம்பேத்கரின் 132வது பிறந்த தினத்தில் பெண் உரிமைக்கான அவருடைய முன்னெடுப்புகளை நினைவு கூறலாம். பெண்கள் அடைந்துள்ள முன்னேற்றத்தின் அளவை கொண்டே ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தை நான் அளவிடுகிறேன். 1927 ஆண்டு 3000 பெண்கள் பங்கேற்ற கூட்டத்தில் அம்பேத்கர் பேசிய வார்த்தைகள் இவை. பிறகு 1936 ஆண்டில் தேவதாசிகள் மத்தியில் உரையாற்றிய அம்பேத்கர், பருவமடையும் பெண்களை கோவில்களில் தெய்வங்களுக்கு படைக்கக்கூடிய பிற்போக்குத்தனமான மத பழக்கத்தை எதிர்த்து போராட வலியுறுத்தினார். 20வது நூற்றாண்டிலும் இந்தியா பிற்போக்குத்தனமான நம்பிக்கைகளை கொண்டிருந்த போது அம்பேத்கரின் இந்த பேச்சு அவரின் மனிதநேய பார்வையை உலகெங்கும் எதிரொலித்தது. இந்திய அரசியலமைப்பின் தந்தையாகவும் தலித் உரிமைகளுக்காக போராடியவராகவும் போற்றப்படக்கூடிய அம்பேத்கர் தீவிர பெண்ணியவாதியாகவும் இருந்தார். அரசியலில் பெண்கள் அதிகளவில் ஈடுபட வேண்டும் என்று விரும்பிய அம்பேத்கர் வேலைக்கு செல்லும் பெண்களின் உரிமைக்காக போராடிய முதல் நபர் என்றே கூறலாம். பெண் அடிமைத்தனம் குறித்து தொடர்ந்து எழுதி வந்த அவர் மூக் நாயக் மற்றும் பஷிஷ் கிரிட் பத்திரிகைகளில் பெண்கள் பிரச்சனைகளை அலச பிரத்யேக பக்கங்களையும் ஒதுக்கியவர். முதல் சட்ட அமைச்சரான அம்பேத்கர் பெண்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வலியுறுத்தினார். உலகளாவிய வயது வந்த உரிமையின் சட்டத்தை உறுதி செய்ததன் மூலமாக பெண்கள் வாக்களிப்பதையும் சட்டப்பூர்வமாக்கினார். அம்பேத்கர் சட்டங்களின் வாயிலாக பெண்கள் தங்கள் விருப்பத்தை தேர்வு செய்யக்கூடிய சுதந்திரத்தையும் உறுதியளித்தார். பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க அம்பேத்கர் அறிமுகப்படுத்தியதுதான் ஹிந்து கோட் பில். இந்த சட்டத்திற்கு முன்பு வரை பெண்கள் தங்களின் சொத்துக்களை விற்க முடியாது. அவர்கள் இறந்த பின்னர் பெண்ணின் பெயரில் இருந்த சொத்துக்கள் அனைத்தும் அவருடைய கணவரின் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு சென்றுவிடும். இதனை மாற்றி பெண்கள் உயிரோடு இருக்கும் போது உயிர் எழுதும் உரிமையை பெற்றுத்தந்தார். அப்போது அவர் கூறியதுதான், தாயின் சொத்தில் ஒரு பெண்ணின் பங்கிற்கு இணையான பங்கை ஒரு மகனும் பெறுவான் என்பது. இந்த புரட்சிக்கு பிறகு 2 அடிப்படை விதிகளையும் அம்பேத்கர் அறிமுகப்படுத்தினார். 1 திருமண மறுசீரமைப்பு, மற்றொன்று சட்டப்பூர்வமாக திருமண பந்தத்திலிருந்து விடுபடுவது. இந்த மசோதா 4 சுயாதீன சட்டங்களாக பிரிக்கப்பட்டு பெண்களுக்கு விவாகரத்தையும் பராமரிப்பு உரிமையையும் வழங்கியது. குடும்ப சொத்தை பெறுவதற்கான சட்டப்பூர்வ உரிமையை வழங்கியது. பெண்கள் சட்டப்பூர்வமாக குழந்தையை தத்தெடுக்க அனுமதித்தது. பெண்களை குழந்தையின் இயற்கையான பாதுகாவலராகவும் இருக்க அனுமதித்தது. 1961 வரதட்சணை தடை சட்டம், 1976 சம ஊதிய சட்டம் போன்ற பெண் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய சட்டங்களை இயற்றவும் அம்பேத்கர் வித்திட்டார். இந்த சட்டங்கள் பெண்களுக்கு சம ஊதியத்தை உறுதி செய்தன. வரதட்சணை வாங்குதலை குற்றமாக்கின. அனைவருக்கும் சுதந்திரம், சகோதரத்துவம் மற்றும் சமத்துவம் ஆகியவற்றின் அடிப்படையிலான சமுதாயத்தையே அம்பேத்கர் விரும்பினார். அம்பேத்கரின் பெண்ணியம் பெண்களுக்கு முழு சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் சமத்துவத்தை வலியுறுத்தியது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரே விசிக பாஜகவினர் மோதலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி கோயம்பேடு தேர்தல் ஆணையர் அலுவலகத்தின் அருகில் அமைந்துள்ள
அவரின் சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதன் ஒரு பகுதியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். பின்னர் அங்கிருந்து அவர் கிளம்பியதும் பாஜக தலைவர் அண்ணாமலை வர இருந்தார். அப்போது கோயம்பேட்டில் கூடியிருந்த பாஜகவினர் அங்கிருந்த கொடிக்கம்பிகளை பிடுங்கி விசிக தொண்டர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதில் பாஜக நிர்வாகி இருவருக்கு மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது. மேலும் விசிக தொண்டர் மற்றும் காவலர் ஒருவருக்கும் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு மோதல் குறித்து இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இரண்டு கட்சியினரும் பரஸ்பரம் வழக்கு பதிவு செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி 19 கோடிக்கு மேல உறுப்பினர்கள் கட்சி, வன்முறை எப்பொழுதும் கூட நம்பாத ஒரு கட்சி, வன்முறைக்கு வன்முறை தீர்வு இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சி. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு போதித்தது அன்பு. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு போதித்தது நல்ல ஒரு சித்தாந்தம். அந்த அடிப்படையில் தான் இந்த கட்சி நடக்கும். எங்கள் மீது தாக்குதல் நடத்தினாலும் கூட அந்த தாக்குதலை எதிர்கொண்டு ஒரு கண்ணத்தில் அறைந்தால் இன்னொரு கண்ணத்தை காட்டுவதற்கும் கூட பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள். இலங்கையில் கடன் நெருக்கடிக்கு தீர்வு காண உடனடியாக கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டும் என உலக வங்கி வலியுறுத்தியுள்ளது. அதிபர் கோத்தபய ராஜபக்ச பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தெற்காசிய பொருளாதார மறு வடிவமைப்பு விதிமுறைகளை உலக வங்கி வெளியிட்டுள்ளது. அதில் நிதி மற்றும் வெளிப்புற ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக இலங்கை கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருவதாக தெரிவித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் இலங்கையின் வளர்ச்சி 2022 6.6% இருக்கும் என்று கணிக்கப்பட்டது. ஆனால் அது தற்போது 5.6% மட்டுமே இருக்கும் என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது. தெற்காசியா ஏற்கனவே விலை உயர்வு, விநியோக தடைகள் மற்றும் நிதித்துறைகளில் உள்ள பாதிப்புகள் ஆகியவற்றுடன் போராடி வருவதாக தெரிவித்திருக்கக்கூடிய உலக வங்கி, உக்ரைனில் நடக்கக்கூடிய போர் பணவீக்கத்தை அதிகரித்து நடப்பு கணக்கு நிலுவைகளை மோசமடைய செய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை உள்நாட்டு வருவாயை வலுப்படுத்துவதன் மூலமாக நிதி பற்றாக்குறையை குறைக்க வேண்டும் என்று உலக வங்கி அறிவுறுத்தியுள்ளது. கடனை நிலைநிறுத்துவதற்கான சாத்திய கூறுகளை கண்டறிய வேண்டும் என்றும், நாணய தேய்மானத்தின் தாக்கம் அதிகரிப்பதால் நிதித்துறை கவனமாக கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. இதனிடையே அதிபர் கோத்தபய பதவி விலக வலியுறுத்தி 6வது நாளாக வியாழக்கிழமையும் பெரும் போராட்டங்கள் நடைபெற்றன. தலைநகர் கொழும்புவில் குவிந்த மக்கள் கோ கோட்டா கோ என்று முழங்கியவாறு பேரணியாக சென்றனர். பேரணியில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகளும் பங்கேற்றனர். அதிபர் கோத்தபய மற்றும் பிரதமர் மஹிந்தாவின் முகமுடிகளை அணிந்து சிரித்துக் கொண்டே இருப்பது போலவும் நடித்து காட்டினர். இலங்கை மக்கள் படக்கூடிய துயரங்களை போராட்டக்காரர்கள் சிங்கள மொழியில் பாட்டாக பாடினர். அதிபருக்கும் பிரதமருக்கும் நாடு முழுவதும் எதிர்ப்பு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அப்பதவிகளால் தனக்கு எந்த பயனும் இல்லை என்றும், அதிகாரத்தை பெறுவதில் தனக்கு ஆர்வம் இல்லை என்றும் இலங்கை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கூறியுள்ளார். நாட்டுக்கு அழிவை ஏற்படுத்திய அதிபர் பதவி விலக வேண்டும் என்பதே மக்களின் விருப்பம் என்றும் அவர் கூறியுள்ளார். மக்கள் தங்களின் துயரங்களுக்கு தீர்வுகளை எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டக்கூடிய பிரேமதாசா, உண்மைகள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் பிரச்சனைகளை தீர்க்க யோசனை வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.
மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கொரோனா பரவல் அச்சம் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக பக்தர்களின்றி நடைபெற்ற மதுரை சித்திரை திருவிழா தற்போது லட்சக்கணக்கானோரின் கொண்டாட்டத்துடன் களை கட்டியிருக்கிறது. கடந்த 5ஆம் தேதி தொடங்கிய விழாவின் முக்கிய நிகழ்வாக மீனாட்சி திருக்கல்யாணத்தை ஒட்டி கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்க முன்பதிவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் 500 ரூபாய் 200 ரூபாய் டிக்கெட் பெற்றுக்கொண்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருந்தனர். திருக்கல்யாணத்தை ஒட்டி மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் வெள்ளி சிம்மாசனத்தில் 4 சித்திரை வீதிகளில் உலா வந்து மண்டபம் அடைந்தனர். மணப்பெண் கோலத்தில் காட்சியளித்த அம்மனுக்கும் சுவாமிக்கும் காப்பு கட்டி மாலை மாற்றப்பட்டது. தொடர்ந்து வைரக்கல் பதித்த மாங்கல்யம் சுந்தரேஸ்வரரின் பாதம் மற்றும் கரங்களில் வைத்து பக்தர்களுக்கு எடுத்து காட்டப்பட்டது. அதன் பின்னர் சரியாக 10:50 மணிக்கு மேள வாத்தியங்கள் முழங்க மீனாட்சி அம்மன் கழுத்தில் திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு கல்யாணம் நடைபெற்றது. ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா எங்க வீட்டு கல்யாணம். எவ்வளவுதான் ஒவ்வொரு வீட்லயும் தனித்தனியா கல்யாணம் நடந்தாலும் எங்களுக்கு என்ன அப்படின்னா இதுதான் எங்க வீட்டு கல்யாணம். மீனாட்சி அம்மனை பாக்குறதுக்கு இந்த 2 கண் பத்தாதுங்க. ஆயிரக்கணக்கில் கூடியிருந்த பெண் பக்தர்கள் புதிய தாலி கயிற்றில் திருமாங்கல்யம் மாற்றிக்கொண்டனர். சந்தோஷம்னா அளவிட முடியாத சந்தோஷங்கள். இந்த 2 வருஷத்துல திருவிழாவே பார்க்காம வீட்டுக்குள்ளே இருந்தது. இன்னைக்கு நல்லபடியா நல்ல சாமி பார்த்தோம். நல்லபடியா திருவண்ணாமலையிலேருந்து வந்து 3 நாளாச்சு. ரூம்பேசன்னால நல்லா சந்தோஷமா நல்லா பார்க்கணும். கல்யாணம் சூப்பரா நடந்துச்சு. கண் புல்லாத காட்சி. சித்திரை திருவிழாவை இணையதளம் வழியே காணவும் கோயில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்திருந்தது. சித்திரை திருவிழாவின் மற்றும் ஒரு முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெள்ளிக்கிழமையும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு 16ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. கர்நாடகாவில் அரச ஒப்பந்ததாரர் தற்கொலை விவகாரம் தொடர்பாக அம்மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் ஈஸ்வரப்பா ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். பாஜக கட்சியைச் சேர்ந்த அரச ஒப்பந்ததாரர் சந்தோஷ் பாட்டில் 4 கோடி மதிப்பிலான சாலை பணிகளை முடித்த பிறகு அதற்கான தொகையை கேட்டு விண்ணப்பித்த போது ஈஸ்வரப்பா 40% கமிஷன் கேட்டதாக பரபரப்பு புகார் கூறினார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். பின்னர் உடுப்பையில் தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு முன்பாக தன் மரணத்திற்கு ஈஸ்வரப்பா தான் காரணம் என கூறி வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்பினார். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்திய நிலையில் பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக அறிவித்துள்ளார். விருதுநகர் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகரில் 22 வயது இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் ஹரிஹரன், பிரவீன், மாடசாமி, ஜூனை தகமது மற்றும் 4 சிறுவர்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது 7 பிரிவுகளில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நிலையில் ஜூனை தகமது, ஹரிஹரன், மாடசாமி, பிரவீன் ஆகியோர் மீது தற்போது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டியின் பரிந்துரையின் பேரில் 4 பேரின் மீதும் குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்துள்ளது. இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.